அனைவருக்கும் அன்பார்த்த வணக்கம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா நவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய கோலாகலமான விழா வந்து ஆரம்பிக்கக்கூடிய முதல் நாள்னு சொல்லலாம். நவராத்திரி அப்படின்னா அம்பாளுக்கு உகந்த ஒரு ராத்திரிகள் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சிவபெருமானுக்கு சிவராத்திரியோ, பெருமாளுக்கு ஏகாதசி விரத ராத்திரியோ, அதே மாதிரி அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 9 ராத்திரிகள் வந்து ரொம்ப விசேஷமாக கோலாகலமாக அவங்களை கொண்டாடக்கூடிய ஒரு விழா தான் இந்த நவராத்திரி நாட்கள். இந்த நவராத்திரி அப்படின்னு சொன்னாலே அம்பாளை வழிபடுறதுக்கு ரொம்ப முக்கியமான நாட்கள்ன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக அம்பாளை வந்து நம்ம பாவித்து அம்பாளை வந்து வணங்கணும். அப்படி வணங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு கொலு வைத்து வழிபாடு செய்வாங்க நவராத்திரி விழாவை ஒரு சார். இன்னொரு சார் பார்த்தீங்கன்னா கொலு வைக்காமல் கலசம் மட்டும் வைத்து அம்பாளை தினந்தோறும் இந்த 9 ராத்திரியுமே வந்து பூஜை செய்து கடைசி நாளான விஜயதசமி அன்னைக்கு அவங்களை வெற்றி விழாவை வந்து கொண்டாடுவாங்க. தன தானியம் நிலையான இன்பம் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஸ்வர்க்கம் மோட்சம் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் தரக்கூடிய விரதம் தான் இந்த நவராத்திரி விரதம் அப்படின்னே சொல்லலாம். இந்த நவராத்திரியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நைவேத்தியம் செய்து அம்பாளுக்கு வந்து விசேஷமான அந்த நாளுக்கு உரியதான மலர்கள் எல்லாம் சாத்தி அம்பாளை வந்து ரொம்ப அற்புதமாக கோலாகலமாக கொண்டாடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நவராத்திரிக்கு ஒவ்வொரு நாளுக்குமே சரி ஒவ்வொரு மந்திரங்களும் இருக்குது அம்பாளை வழிபடுறதுக்கு. நாளைக்கு முதல் நாளாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கொலு வைப்பாங்க, சில பேர் வீட்டில் கொலு வைக்காமல் வழிபடுவாங்க. கொலு வைக்கிறவங்களுக்கு எல்லா சாஸ்திர சம்பிரதாயமும் தெரியும், கொலு வைக்காதவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நாளைக்கு பார்ப்போம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாளோட படம் இருக்குல்ல, எந்த அம்பாளாக இருந்தாலும் சரி அந்த அம்பாளோட படம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நாளைக்கே காலையிலேயே மறக்காமல் நம்ம அகண்ட தீபம் ஏற்றணும்னு சொல்லுவாங்க. அகண்ட தீபம் அப்படின்னா அணையாதீபம். ஏற்கனவே நம்மளோட சேனலில் இந்த அணையாதீபம் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். பார்க்கலாம், நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அணையாதீபம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 9 நாட்களுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அணையாமல் ஒரு தீபம் வந்து எரிஞ்சிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது எண்ணெய் ஊற்றி திரி போட்டு நம்ம விளக்கு ஏற்றி வைப்போம். ஏதாவது ஒரு விளக்கு, புது விளக்காக இருக்கட்டும் இல்லை ஏற்கனவே பயன்படுத்திய விளக்கை புதுசாக எடுத்து தொடச்சி வச்சு அந்த விளக்கை வந்து நம்ம காலை மாலை இரவு நள்ளிரவுன்னு சொல்லி எல்லா பொழுதுமே வந்து அந்த விளக்கு வந்து தொடர்ந்து இந்த 10 நாட்களும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் தீப சுடர் கொண்டு எரிஞ்சிட்டே இருக்கணும்னு சொல்லலாம். அதுக்கு பேர் தான் வந்து அணையாதீபம்னு சொல்லுவாங்க. அந்த அணையாதீபத்தை நம்ம ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும். எதுக்குன்னா நினைத்த காரியங்கள் நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா அம்பாளுக்கு விசேஷமான நைவேத்தியங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நைவேத்தியம் இருக்குது. நாளைக்கு முதல் நாளாக இருக்கிறதுனால முதல் நாள் நம்ம என்ன நைவேத்தியம் செய்யணும் அப்படின்னா வெண்பொங்கலும் கருப்பு சுண்டலும் செய்ய சொல்லுவாங்க. இதை செஞ்சு நம்ம மாலை பொழுதில் வந்து அம்பாளுக்கு ஒரு விளக்கு ஏற்றி வைத்து நைவேத்தியம் செய்கிறது தான் ரொம்ப விசேஷம். மாலை பொழுதில் செய்கிறது தான் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ராத்திரி அப்படின்றது நவராத்திரியை கொண்டாடக்கூடிய விழா வந்து எப்போவுமே மாலை பொழுது தான் இருக்கணும். அதனால் நாளைக்கு மாலை பொழுதில் 6 மணிக்கு மேலே வெண்பொங்கலும் அதுக்கப்புறமா கருப்பு சுண்டலும் செய்து அம்பாளுக்கு பிடித்த மலரான நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூவும் வில்வம் வெப்பும் கொண்டு அம்பாளை வந்து நம்ம அர்ச்சனை செய்யணும். அம்பாளை அர்ச்சனை செய்யும் பொழுது அம்பாளுக்கே உகந்த லலிதா சகஸ்ரநாமம் பாட தெரிஞ்சால் பாடலாம், அபிராமி அந்தாதி சொல்ல தெரிஞ்ச சொல்லலாம், அம்பாளுக்கே உரிய 108 துர்க்கையம்மன் போற்றிகள் இருக்கும் அதையும் நம்ம சொல்லலாம். ஏன்னா முதல் 3 நாட்கள் பார்த்திங்கன்னா துர்க்கையம்மனையும், அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள் மகாலட்சுமி தயாரையும், கடைசி 3 நாட்கள் நம்ம சரஸ்வதியும் வந்து நம்ம வழிபாடு செய்வோம். அந்த வகையில் மறக்காமல் இந்த 9 ராத்திரியும் நம்ம அம்பாளை வழிபாடு செய்தோம் அப்படின்னா நற்பலன்கள் கைமேல அப்படின்னே சொல்லலாம். அதே சமயத்தில் அம்பாளுக்கே உரிய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக சொல்கிறது மூலமாகவும் நற்பலன்கள் இல்லம் தேடி வரும், நினைத்தது கிடைக்கும் சொல்லலாம். நவராத்திரியோட முதல் நாள் பார்த்தீங்கன்னா வீட்டில் அலங்காரம் பண்ணி அரிசி மாவால் பொட்டு வச்ச மாதிரி ஒரு கோலம் போட சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு வீட்டில் யாருக்காவது பாட தெரியும் அப்படின்னா மிருதங்கம் இருந்தால் கூட சரி அதை வாசிக்க தெரிஞ்சிச்சுன்னா தோடி ராகத்தில் இசைக்கணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பாட தெரியாதுங்க அப்படின்னா விட்டுருங்க, அதை பற்றி போக வேண்டாம். தெரிஞ்சவங்க பாட காரணம்லாம் வீட்டில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தோடி ராகம் வந்து நாளைக்கு பாடணும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா முதல் நாளாக இருக்க அம்பிகையை வந்து நம்ம 2 வயது குழந்தைய நினைத்து பூஜிக்கணும்னு சொல்லலாம். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்பிகை நற்கனவே சொன்ன மாதிரி வில்வத்தால் அர்ச்சனை செய்தோம் அப்படின்னா பலன்கள் ஏராளம்னு சொல்லலாம். இப்படி நாளைக்கு வரக்கூடிய முதல் நாள்லேருந்து 9 ராத்திரியுமே நவராத்திரியை சிறப்பாக நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம நினைத்தது நடத்த முடியும் அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு அதுவும் விசேஷமாக முதல் நாள் நம்ம அம்பிகையை வந்து இப்படி நம்ம நைவேத்தியங்கள் மலர்கள்லாம் வைத்து பாடலாம் பாடி அலங்காரம் பண்ணி 2 வயது குழந்தையாக நினைத்து அம்பாவை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகளோட தொல்லைகள் விளங்கும், கடன் போன்ற தொல்லைகளும் ஏற்படாமல் இருக்கிறதோட ஆயுள் விருத்தியும் செல்வ விருத்தியும் ஏற்படும் அப்படின்றது தான் நம்பிக்கை. நீங்களும் நாளைக்கு மறக்காமல் அணையாதீபத்தையும் ஏற்றி வச்சுக்கோங்க.
சுத்தபத்தமாக இருக்கணும் கண்டிப்பாக அந்த அணையாத ஏற்றி வைத்தோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம பார்த்துக்கணும், ஒவ்வொரு நாளுமே நைவேத்தியம் வைக்கும்பொழுது அந்த அணையாதீபத்திற்கும் நைவேத்தியம் வைத்து தூப தீப ஆராதனைகள் காமிக்கணும். ஒவ்வொரு மாலை பொழுது நம்ம இது மாதிரி செய்யணும். அணையாதீபத்தை அணையாமல் பார்த்துக்கிறது ரொம்ப விசேஷம். நல்ல அகலமான ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க, பித்தளை பாத்திரமாக இருக்கலாம், பித்தளை விளக்காக எடுத்துக்கோங்க, இல்லை வெள்ளி விளக்கு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா மண் விளக்கு ரொம்ப விசேஷம் சொல்லுவாங்க, எடுத்து வச்சு கொஞ்சம் நிறைய எண்ணெய் பிடிக்கிற மாதிரி போட்டுக்கோங்க, திரி போட்டு அணையாதீபத்தை ஏற்றுங்க. நாளைக்கு நானும் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு என்னுடைய முதல் நாள் நவராத்திரி பூஜை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பகிர்ந்துக்க விருப்பப்படுறேன். நீங்களும் மறக்காமல் நாளைக்கு முதல் நாள் அதுவும் நவராத்திரி அதுவும் அம்பாவை வழிபட தவறாதீர்கள். நன்றி, சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில்.